நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையை சுலபமாக இல்லாதொழிக்க முடியாது சஜித்துடன் இணைந்தார் முன்னாள் சிறப்பு அதிரடிப்படை தலைவர் திடீர் சுகஜீனம் காரணமாக பதினெட்டு மாணவர்கள் வைத்தியசாலையில் ஜனாதிபதி தேர்தலையும் இழுபறி நிலைக்குள்ளாக்கி முயற்சி டிலான் குற்றச்சாட்டு மின்சார கட்டணங்கள் இருபது முதல் இருபத்தைந்து சதவீதம் வரை குறைக்கப்படலாம் திடீரென வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட முன்னாள் பிரதமர் இலங்கை ராணுவத்தில் ஏற்படும் திடீர் மாற்றம் நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் திருத்தங்களுடன் நிறைவேற்றப்படும் வரை அமலில் இருக்கும் நிறைவு ஜாதிகார ஜனாதிபதி முறைமையை சுலபமாக இல்லாதொழிக்க முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனரட்னா தெரிவித்துள்ளார் சமூக நீதிக்கான அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வு ஒன்றில் பங்கேற்ற போது அவர் ஜனாதிபதி முறையை இல்லாதளிப்பது குறித்து யாரும் காலக்கொடுகளை நிர்ணயிக்க வேண்டாம் எனவும் கூறியுள்ளார் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் பல்கலைக்கழக விரிவுரையாளராக கடமையாற்றிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டில் இந்த முறையை ரத்து செய்யுமாறு கோரி அப்போதைய ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தனவிடம் தாம் அடி அந்த காலம் முதல் இந்த இந்த காலம் வரையில் தாம் மாறவில்லை எனவும் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை இல்லாதொழிக்கப்பட வேண்டும் என்பதே தமது நிலைப்பாடு எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை ரத்து செய்வதற்கு இரண்டு கரங்களையும் உயர்த்தி ஆதரவளிக்க தயார் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி இளக்க தயார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி முறைமையை இல்லாதொழிப்பதனால் ஏன் கோடிக்கணக்கில் கணக்கில் செலவழித்து ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் இருப்பினும் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை ரத்து செய்யப்படும் என தாம் நினைக்கவில்லை எனவும் ராஜித சேன முன்னாள் சிறப்பு அதிரடிப்படை தலைவரான நிமல் லெவ்கே ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியில் இணைந்துள்ளார் கட்சிக்கான உறுப்புமையை ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் இன்று பெற்றுக்கொண்டுள்ளார் கடந்த சில காலங்களாக சஜித்துக்கு ஆதரவு வழங்கியிருந்த நிலையிலேயே தற்போது கட்சியில் உறுப்பினராக இணைந்துள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது மேலும் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்துள்ள மூன்றாவது பாதுகாப்புத்துறை உயர் அதிகாரி இவரே என்பது குறிப்பிடத்தக்கது வெள்ளவாய மல்வத்தாவல பிரதேசத்தில் உள்ள ஆரம்ப பாடசாலை ஒன்றில் கல்வி கேட்கும் பதினெட்டு மாணவர்கள் திடீர் சுகையினம் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் இன்று புதன்கிழமை காலை இடம்பெற்றுள்ளது குறித்த பாடசாலையில் ஐந்தாம் தரத்தில் கல்வி கேட்கும் மாணவர்களை இவ்வாறு திடீர் சுக அடைந்துள்ளனர் பதினெட்டு மாணவர்கள் தோலரிப்பு மற்றும் உடலில் தளும்கள் ஏற்பட்டு சுகையினம் அடைந்துள்ளனர் இதனையடுத்து அடுத்து இனமடைந்த மாணவர்கள் வெள்ளவாய ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு சிகிச்சை வழங்கப்பட்டுள்ள நிலையில் மாணவர்களின் நிலைமை பாரதூரமாக இல்லை வெல்லவாய ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டால் தோல்வியடைப்பது உறுதி என்பதை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நன்கு அறிவார் ஆகவே நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை ரத்து செய்வதற்காக குறிப்பிட்டுக் கொண்டு ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதற்கு அரசியலமைப்பு ஊடாகவே தடைகள் ஏற்படுத்துவார் ஜனாதிபதியின் அரசியல் தந்திரத்தை நன்கு அறிவோம் என சுதந்திர மக்கள் பிரதிநிதியின் நாடாளுமன்ற உறுப்பினருமான டிலான் பெரேரா தெரிவித்துள்ளார் அரசியலமைப்பின் பிரகாரம் இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார் திசநாயக்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதாக குறிப்பிட்டுள்ளார் ஆனால் பிரதான ஏனைய எதிர்க்கட்சிகளும் ஆளுங்கட்சியும் தமது ஜனாதிபதி வேட்பாளரை இதுவரை அறிவிக்கவில்லை அரசாங்கத்தில் அவச்சு மற்றும் ராஜாங்க அமைச்சு பதவிகளை வகிக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்றும் குறிப்பிடுகின்றார் ஆனால் அமைச்சு பதவிகள் இல்லாத பொதுஜன பெரும்பாலான உறுப்பினர்கள் ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்க கூடாது என்று குறிப்பிட்டுள்ளதை அறிய முடிகின்றது என்றார் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவினால் மேற்கொள்ளப்பட்ட பகுப்பாய்வின்படி மின்சார கட்டணங்கள் இருபது முதல் இருபத்தைந்து சதவீதம் வரை குறைக்கப்படலாம் என இலங்கை பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் சேவையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது இலங்கை மின்சார சபையினால் முன்னொழியப்பட்ட மின் கட்டண திருத்தம் மற்றும் இலங்கை மின்சார சபையின் அண்மை நிதி அறிக்கைகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் மூலம் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் சேவையாளர் சங்கம் விசேட அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளதுடன் பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தீர்மானங்களின் நேர்மை மற்றும் வெளிப்படைத்தன்மையில் தற்போதும் நுகர்வோரின் நம்பிக்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளது எதிர்வரும் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு ஆணைக்குழுவின் தலைவரிடம் கலந்துரையாடல் ஒன்றையும் தொழிற்சங்கம் கோரியுள்ளது இதேவேளை பொது பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழுவிற்கு வழங்கப்பட்டுள்ள ஒழுங்குமுறை பொறுப்பை நிறைவேற்றுவது அவசியமானது என தொழிற்சங்கம் மேலும் வலியுறுத்தியுள்ளது நோய் தொற்று காரணமாக கடந்த சில வருடங்களாக அடிக்கடி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் மகாதீர் மலேசியாவின் முன்னாள் பிரதமர் மகாதீர் முகமது உடல் குறைவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் நோய் தொற்று ஏற்பட்டதால் தேசிய இதய நோய் மருத்துவமனையில் மகதீர் சிகிச்சை பெற்று வருவதாக அவரது செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் முதுமை சார்ந்த உடல்நல பிரச்சனைகள் மற்றும் நோய் தொற்று காரணமாக கடந்த சில வருடங்களாக அடிக்கடி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் மகதீர் இதய நோய் தீவிரமடைந்த நிலையில் அவருக்கு பைபாஸ் ஆபரேஷன் செய்யப்பட்டது மீண்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதால் தற்போதைய துணை பிரதமர் சம்பந்தப்பட்ட வழக்கு தொடர்பான விசாரணையில் மகாதீரால் கலந்து கொள்ள முடியவில்லை எனவே ஜூலை பத்தொன்பதாம் தேதி விசாரணையை தொடர்வதாக நீதிபதி தெரிவித்துள்ளார் இலங்கை ஆயுதப்படையினரின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை ராணுவத்தின் எண்ணிக்கையை இந்த வருட இறுதிக்குள் குறைப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது ஏற்கனவே ராணுவ வீரர்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ராணுவத்தின் எண்ணிக்கையை மூன்றிலொரு பகுதியாக குறைக்கப்படும் என கடந்த ஆண்டு பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ரமித பண்டார தின்னகோர் தெரிவித்திருக்கின்றார் இதற்கிடையே எதிர்வரும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டளவில் ராணுவ படையினரின் எண்ணிக்கை ஒரு லட்சமாக பயணப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கொள்கைகளின் அடிப்படையில் இவ்வாறு படைத்தரப்பு குறைக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது முப்பதாம் ஆண்டில் தொழில்நுட்ப ரீதியாகவும் மூலோபாய ரீதியாகவும் சமநிலையான பாதுகாப்பு படை ஒன்றை உருவாக்கும் நோக்கில் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டளவில் கடற்படை மற்றும் விமானப்படையினரின் எண்ணிக்கை முப்பத்தி ஐயாயிரமாக குறைக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் ராணுவ படைக்கான ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன புதிய ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதன் காரணமாக எதிர்வரும் சில மாதங்களில் ராணுவத்தின் எண்ணிக்கை முப்பத்தி ஐயாயிரத்தினால் குறைவடையும் என விமானப்படையினர் ஆட் சேர்ப்பு நடவடிக்கைகள் வரையறுக்கப்பட்டுள்ளதாக விமானப்படை பேச்சாளர் குரூப் கேப்டன் துசான் விஜயசிங்க தெரிவித்துள்ளார் இதேவேளை கடற்படைக்கான ஆட் சேர்ப்பு நடவடிக்கைகள் தொடரும் எனவும் ஓய்வு பெற்றுக் கொள்ளும் அதிகாரிகளின் எண்ணிக்கையையும் புதிதாக இணைத்துக் கொள்ளப்படுவோரின் எண்ணிக்கையிலும் வித்தியாசம் காணப்படுவதாகவும் கூறப்படுகின்றது இதனால் தொடர்ச்சியாக கடற்படைக்கான ஆட் சேர்ப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என கடற்படை பேச்சாளர் கேப்டன் கயான் விக்ரமசிங்க கூறியுள்ளார் இலங்கையில் தொழிற்சங்க போராட்டங்கள் நடைபெறும்போது படையினரின் ஒத்துழைப்பு பெற்றுக் கொள்ளப்படுகின்றது எனினும் எண்ணிக்கை வரையறுக்கப்பட்டதன் பின்னர் இவ்வாறு ஏனைய நடவடிக்கைகள் படையினரை ஈடுபடுத்த முடியாது எனவும் அறிவிக்கப்படுகின்றது நிகழ்நிலை பாதுகாப்பு தொடர்பான சட்டம் மூலம் திருத்தங்களுடன் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் வரை அமலில் இருக்கும் என நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார் சட்டமூலத்தை திருத்தங்களுடன் நிறைவேற்ற எடுக்கப்பட்ட தீர்மானம் தொடர்பில் அமைச்சர் அடுத்த வாரம் நாடாளுமன்றத்தில் விசேட அறிக்கையொன்றை வெளியிடவிருக்கின்றார் குறித்த சட்டமூலத்தில் புதிய திருத்தங்களை மேற்கொள்ள இன்னும் ஒரு மாத காலம் ஆகும் எனவும் அதுவரையில் குறித்த சட்டம் நடைமுறையில் இருக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சினால் உரிய திருத்தங்கள் சமர்ப்பிக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார் அமைச்சரவையில் முப்பதற்கும் மேற்பட்ட திருத்தங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார் பல்வேறு தரப்பினரின் எதிர்ப்பை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சமூக ஊடக வலை அமைப்புகளுடன் தொடர்புடைய நிறுவனங்கள் மற்றும் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு அமைவாக இந்த திருத்தங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அண்மைய நாட்களில் பல தரப்பினரும் இந்த சட்டத்தில் பல பிரிவுகளை விமர்சித்திருந்தனர் எனினும் பெப்ரவரி முதலாம் திகதி நாடாளுமன்றத்தில் இந்த சட்டமூலத்தை நிறைவேற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது